வணக்கம். இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால். இன்று நம்ம மரபு அரிசிகளில் அன்பாலிஷ்டு ரைஸ் அண்டு பாலிஷ்டு ரைஸ், அதாவது தீட்டப்பட்ட அரிசி தீட்டப்படாத அரிசி என்பது பற்றி பார்ப்போம். நம்ம இயற்கை வழி வேளாண்மையில் விளையக்கூடிய பாரம்பரிய அரிசிகளில் குறிப்பாக சிவப்பு அரிசிகள் இருக்குது, வெள்ளை அரிசிகள் இருக்குது, கருப்பு அரிசிகள் இருக்குது, இப்படி பல வண்ணங்களில் நமக்கு அரிசிகள் இருக்குது. இதில் வந்து சிவப்பு அரிசிகள் வந்து தீட்டப்படாத அரிசியாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி ஒரு பெரிய கருத்து நிலவுது. ஆனால் அதை வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. அதை ஆசைப்பட்டு வாங்கிட்டால் கூட அதை வந்து சமைச்சு சாப்பிட்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்படியே சமைச்சாலும் அது சோளப்பொறி, சவுத்து போன சோளப்பொறி மாதிரி சவுக்கு சவுக்குனுங்கிறது இருக்கிறதுனால அதை யாரும் சாப்பிட விரும்புறதில்லை. சரி, நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, முழுமையாக அன்பாலிஜராக சாப்பிடணுமா இல்லை நம்ம முன்னோர்கள் அப்படி அன்பாலிஜராக சாப்பிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்ம முன்னோர்களே அதை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி தான் சாப்பிட்ருக்காங்க. பாலிஷ்னால் இப்போ வரக்கூடிய சில்கி பாலிஷ், அதுக்கப்புறம் அதையே வந்து இன்னும் சொல்லப்போனாக்க கிரைண்டிங் பண்ணுறது, ஒயிட்னிங் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த காலத்தில் நெல் இருக்கும். நெல்லை வந்து பச்சை அரிசினாக்க நல்லா பதமாக காய வச்சு, அறுவடை பண்ணுற நெல்லை வெயிலில் நல்லா பதமாக காய வச்சு அதை அப்படியே அரைச்சா அதுக்கு பேர் தான் பச்சை அரிசி, அதாவது ரா ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கட்டமாக புழுங்கல் அரிசின்னு சொல்கிறோம், அதை பாயில் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஏன் பாயில் அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா, அதை வந்து ஒரு 15 மணி நேரம் தண்ணியில் நல்லா கொட்டி ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அவிப்பாங்க. அவித்து அதுக்கப்புறம் களத்தில் காய வைப்பாங்க. அதுக்கு பேர் அது ஆவாட்டுதல் அப்படின்னு சொல்லி பேர். அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு காயும் வெயிலில், அதை பதமாக காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சா அதுக்கு பேர் பாயில் ரைஸ். இதுதான் பச்சை அரிசி புழுங்கல் அரிசிக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதை நம்ம ஏற்கனவே நம்மளுடைய இயற்கை விவசாயம் பண்ண யூடியூப் சேனலில் முழு வீடியோவாக நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இப்போ நம்ம அரிசியை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பச்சை அரிசியாக சாப்பிட்டாலும் சரி, பாயில் ரைஸ் அதாவது அவிச்சு புழுங்கல் அரிசியாக சாப்பிட்டாலும் சரி, அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு படி அளவுக்கு ஒரு உரலில் போட்டு இடிக்கலாம். இப்போ உரலில் போட்டு இடிக்கிறப்ப ஒரு 50-60 தடவை நம்ம குத்தணும். அப்படி குத்துனாதான் அந்த அரிசி வந்து அந்த அரிசிக்கு மேலே இருக்கக்கூடிய தோல்கள் முழுமையாக நீங்கும். ஒரு 10 தடவை இடித்ததுக்கப்புறம் ஒரு 25% நெல் அரிசி ஆகிருக்கும். அப்புறம் தொடர்ந்து நம்ம அதை இடிக்க இடிக்க தான் முழுமையாக வந்து அது எல்லா நெல்லும் வந்து அரிசியாக மாறும். இப்போ முதல் முறை ரெண்டாவது முறை நம்ம குத்துறப்பவே ஒரு சில அரிசிகள் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த உமின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் வந்து நீங்கி மற்ற அரிசிகள் கூட உராய்வு ஏற்படுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அரிசியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட ஒரு தோல்னு சொல்லக்கூடிய அந்த தவிடும் நீங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி நீங்கின பிறகு முழுமையாக நம்ம அந்த ஒரு படி நெல்லையும் குத்தி எடுத்து புடச்சி எடுத்தோம்னாக்க, பெரும்பாலான அரிசிகள் 90% அரிசிகள் வந்து செமி பாலிஷ்டு அப்படிங்கிற தன்மைக்கு மாறி இருக்கும். அப்படி செமி பாலிஷ்டுங்கிற தன்மைக்கு மாறினா மட்டும்தான் அந்த அரிசியை வந்து நீங்கள் ஊற வைக்க முடியும், அடுத்தது சாதமாக வடிக்க முடியும், வேகும். இல்லைனா வேகவே வேகாது. ஏன்னா இந்த உமின்றது நெல்லோட தோல், அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே சின்ன சொனை இருக்கும், அது தொட்டிங்கன்னா அரிக்கும் குத்தும் அந்த மாதிரியான தன்மையோடு இருக்கும். அதை நீக்கின பிறகு உள்ளே தவிடுங்கிற ஒரு லேயர் இருக்கும். அந்த தவிடுங்கிற லேயர் பார்த்திங்கன்னா மென்மையாக இருந்தாலும் ரொம்ப கடினமாக இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்சுலேஷன் டேப், அரிசிக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் டேப் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து நிறையா இருக்கும், அதாவது எண்ணெய், அதாவது வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுக்கக்கூடிய அந்த பகுதி அதுதான். அதை வந்து நம்ம லேசாக முழுமையாக அதை நீக்கக்கூடாது, ஆனால் அதை வந்து பட்டும் படாமல் லேசாக அரிசியிலேருந்து தீட்டினா மட்டும்தான் அந்த ஒரு பகுதியை கடந்து மற்ற அரிசியினுடைய பகுதிகள் வந்து வேகக்கூடிய தன்மைக்கு மாறும். இல்லைனா அந்த அரிசி வேகவே வேகாது. நீங்கள் 10 மணி நேரம் ஊற வச்சாலும் சரி, 6 மணி நேரம் ஊற வச்சாலும் சரி, அது வந்து ஊறவே ஊறாது. ரெண்டாவது, ஊர்னாலும் நீங்கள் 2 மணி நேரம் அடுப்பில் வச்சு வேக வச்சாலும் வேகாது. நம்ம கொடுக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக அது வெடிச்சிடும், வெடித்து ஒரு சோளப்பொறி மாதிரி கிடக்கும். அதை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா சவுத்து போன சோளப்பொறி மாதிரி இருக்கும்,
சாம்பார் கூடயும் சேராது, ரசத்து கூடயும் சேராது, மோர் கூடயும் சேராது. ஆனால் அப்படி சாப்பிட்டா உடம்புக்கு கொஞ்சம் கூடுதல் பலம் தான், கூடுதல் நன்மை தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா நார் சத்துக்கள் மற்றும் கொழுப்பு சத்துக்கள்லாம் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் நம்ம முன்னோர்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70% அந்த தவிடையும் நீக்கிட்டு ஒரு செமி பாலிஷ் ரைஸை தான் நம்ம சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் காலப்போக்கில் உரல் அந்த உலக்கை என்பது மாறி அடுத்த கட்டமாக எந்திரங்கள் வரப்ப, அந்த எந்திரங்கள் மூலமாக அரிசியை வந்து நம்ம அரைக்கிறப்ப என்ன ஆயிருக்குன்னா நிறைய பாலிஷ் ஆயிருக்கு. அவங்களுக்கு தீட்டி சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு எளிமையாக இருந்ததுனால, சாப்பிட்றதுக்கு எளிமையாக இருந்ததுனால, முழுங்கிறதுக்கு எளிமையாக இருந்ததுனால ரொம்பவே தீட்டிட்டாங்க. அப்படி ரொம்பவும் தீட்டக்கூடாது, பட்டும் படாமல், அதாவது செமி பாலிஷர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு மட்டும் நம்ம தீட்டி நம்ம சாப்பிட்டோம்னாக்க அதில் இருக்கக்கூடிய தேவையான சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதை ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி அன்பாலிஷ்டாக தீட்டப்படாத சோப்பு அரிசிகள், காட்டு யானமாக இருக்கட்டும், கருங்குருவையாக இருக்கட்டும், மாப்பிள்ளை சம்பாவாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய இன்றைக்கி இயற்கை விவசாயிகள் வந்து இயற்கை வழி வேளாண்மையில் விளைவிச்சாலும் அதை வாங்கி நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு முன் வர மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து வடித்து சாப்பிட முடியல. அப்படியே அதை வந்து கொஞ்சம் இட்லியில் போட்டாலும் அது சோப்பாக இருக்குது. அது வந்து ஒரு சிலருக்கு அது என்ன இட்லி வந்து சோப்பாக இருக்குது, கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கிடுறாங்க. அதனால் சாப்பிட முன் வர மாட்றாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் செமி பாலிஷ்டாக பண்ணி இட்லிலாம் செஞ்சோம்னா நம்ம இட்லியை வந்து மல்லிகைப்பூ மாதிரியான இட்லிகளை வந்து நம்ம சாப்பிட முடியும். அதுவும் ஒட்டடையான், ஆத்துருக்கிச்சடி இது போன்ற அரிசிகளை கலந்து ஒரு இட்லி செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் சேலம் சன்னா, கருங்குருவி இந்த மாதிரியான அரிசிகளை போட்டு இட்லி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பால்குட வாழை, அது மாதிரி களியன் சம்பா இது போன்ற அரிசிகளை நீங்கள் போட்டு இட்லி செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் பழைய சாதம்னு சொல்லக்கூடிய அரிசிக்காகவும் இந்த மாதிரி செமி பாலிஷ் அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணி சாதம் அடித்து அதை பழையதாக சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், மனமாக இருக்கும், உடலுக்கு வந்து பலமாக இருக்கும். இது வந்து ஒரு மாமருந்து. நம்ம அமுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அமுதம் வந்து நம்ம யாரும் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் நமக்கு உண்மையிலேயே அமுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி சாதம் தான் வந்து அமுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் ஊர் வந்து காரைக்கால், இங்கே வந்து காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு வருடம் வருடம் மாங்கனி திருவிழா அப்படின்னு ஒன்று நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் வந்து பிச்சாடனர் வேடமுட்டு வேடம் தரித்து வருவார். அப்படி வரப்போ அவருக்கு அமுது படையல் பண்ணுவாங்க. அந்த அமுது படையலுக்கு அரிசி சாதத்தை தான் தயிர் சாதமாக பண்ணி அவங்களுக்கு செஞ்சு அந்த தயிர் சாதத்தை அமுது படையலாக நிகழ்த்துறாங்க, ஒரு விழாவாக எடுக்கிறாங்க, மாங்கனியை வந்து தொட்டுக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரிசி, நம்மளுடைய சிறப்பான அரிசி. இந்த அரிசிக்கு பின்னாடி நிறைய வரலாறுகள் இருக்குது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, நம்ம இலக்கண ரீதியாகவும் நிறைய செய்திகள் இந்த அரிசிகளை பற்றி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எங்கே இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம், அதை பாலிஷ் பண்ண அரிசியை வாங்கக்கூடாது, அன்பாலிஷ் அரிசி தான் வாங்கணும் அப்படின்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாப்பிடாமலே இருக்கிறதுக்கு, ஏன்னா அன்பாலிஷ் அரிசியை வாங்கினாலும் நம்மளால் சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது. அதனால் கவலையப்பட வேணாம், நம்ம செமி பாலிஷ் அரிசிகளை வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றப்ப நம்மளால் நிறைய சாப்பிட முடியும், அது நல்ல ஜீரணமாகும், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு உடம்புல சேர்ந்தாலே போதும், நம்ம 100% நல்ல வலுவாக இருப்போம். இது வந்து பாரம்பரிய அரிசிகள் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவை, அதாவது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கக்கூடிய தன்மை உடையதுங்கிறதுனால நம்ம உடலில் வந்து நீரிழிவு நோயே வராது. அப்படி நீரிழிவு நோய் இருந்தாலும் அது கட்டுப்பாட்டுக்குள்ளவே இருக்கும். அதோட நிறைய நார் சத்துக்கள் இருக்குது, அதோடு இல்லாமல் சுண்ணாம்பு சத்து, மேங்கனீஸ், இந்த மாதிரி எல்லா சத்துக்கும், அதாவது விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் வந்து நம்ம பாரம்பரிய அரிசியை வந்து நம்ம தைரியமாக நிறைய சாப்பிடலாம். நம்ம பாரம்பரிய அரிசியை சாப்பிட்டா ஏன் எல்லா நோய்களும் தீருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் சத்துக்கள் நிறையா இருக்குது. நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய ஒட்டுரக அரிசிகள் வந்து அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் மாவு தான், வெறும் கார்போஹைட்ரேட் தான். ஆனால் நம்ம பாரம்பரிய மரபு அரிசிகள் வந்து நிறைய சத்துக்களை வந்து அதுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கு. அது பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே வளரக்கூடிய தன்மை உடையது. வறட்சியை, வெள்ளத்தை,
தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையது. அதே போல் காற்றில் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி இழுக்கக்கூடிய இயல்பான அறிவுடைய ஒரு அறிவுடைய ஒரு பயிர் அப்படிங்கிறதுனால இந்த இயற்கை படைத்தது இந்த பாரம்பரிய மரபு அரிசிகள்ங்கிறதுனால அது நிறைய சத்துக்களை தனக்குள்ளே தேக்கி வச்சுருக்கு. அதாவது இந்த மரபு அரிசிகளை வந்து மாமருந்துனே சொல்லலாம், இதை வந்து நம்ம அமுதுன்னு சொல்லலாம், மாமருந்துன்னு சொல்லலாம். இதை சாப்பிட்றதுனால நோய்கள் தீர்ந்து போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம். மூட்டு வலி சரியாக போயிடுது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போயிடுது, உடல் பலவீனம் உற்றிருப்பவர்கள் நல்லாயிடுறாங்க. இப்படி பல்வேறு நன்மைகள் வந்து இந்த அரிசிகளில் நம்ம பார்க்க முடியுது. இப்போ வந்து நம்ம இந்த பாரம்பரிய அரிசிகளில் அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, அதாவது பாலிஷ் அரிசினா எப்படி இருக்குது, அன்பாலிஷ் அரிசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இதுதான் வந்து அன்பாலிஷ்டு அரிசி. அன்பாலிஷ்டில் வந்து இது வந்து கருங்குருவை அரிசி, இந்த அரிசி பார்த்தீங்கன்னாக்கா செமி பாலிஷ், இதுதான் வந்து செமி பாலிஷ். இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்ததுனாக்கா இதுலேயும் பாருங்கள் அந்த ஒன்று ரெண்டு அந்த சிவப்பு கோடுகள் இருக்கும், அந்த சிவப்பு தன்மை வந்து கொஞ்சம் இருக்கும். அப்படி இது கூட கொஞ்சம் அதிகமாக தீட்டப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு சாப்பிட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, கிட்டத்தட்ட இப்படி தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க. இது மாதிரியும் சாப்பிட்லாம், இது மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம சோறு வடித்து சாப்பிட முடியும். இது மாதிரி இருந்ததுன்னா கஞ்சையோ அல்லது இட்லியோ தான் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட முடியும். அதனால் தைரியமாக வந்து நம்ம இந்த மாதிரியாக தீட்டப்பட்ட அரிசியை நிறைய வாங்கி சாப்பிட்லாம். இந்த மாதிரி வாங்கி நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அரிசியிலேருந்து மட்டுமே நமக்கு கிடச்சிரும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய காய்கறிகள் கூட அவங்க சேர்த்துக்கிட்டது கிடையாது, மூன்று வேளையும் வந்து அரிசி சோறு தான் சாப்பிடுவாங்க. காலையில் பழையது நிறைய சாப்பிடுவாங்க, மத்தியானம் சாப்பிட்றாங்களோ இல்லையோ நைட்டு சுடுசோறு வடித்து சாப்பிடுவாங்க. அப்படி ரெண்டு வேளை சாப்பிட்ட தலைமுறை தான் நம்மளுடைய அப்பா தாத்தா இந்த தலைமுறையினர். நீங்கள் வயது மூத்தவர்கள் வீட்டில் 60 வயசு 70 வயசு இருக்கிறவங்களை கேட்டிங்கனாக்கா யாராவது இட்லி தோசை சாப்பிட்ருக்குறாங்களா அல்லது காய்கறிகள் பழங்கள் யாராவது நிறையா சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள், சாப்பிட்ருப்பாங்க. கிராமத்தில் கிடைக்கக்கூடிய வாழைப்பழங்கள், பலாப்பழம், மாம்பழம் இது போன்ற பழங்களை அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் கிழங்கு, பனங்கிழங்கு, இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை சாப்பிட்ருப்பாங்க. காய்கறின்னு பார்த்திங்கன்னா சுரைக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இது போன்ற விஷயங்களை தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ருப்பாங்க. யாரும் கேரட் பீன்ஸ் எல்லாம் வந்து கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. ஆகையினால நம்ம வந்து இந்த பாரம்பரிய அரிசிகளை இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், அதில் எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ரெண்டு மாதிரியும் எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு நிறைய சத்துக்கள் வந்து உடம்பில் கிடைக்கும். நன்றி, சந்தோஷம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய இயற்கை விவசாய பண்ணை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஷ் பண்ணுங்கள். நன்றி, சந்தோஷம்.